அனைவருக்கும் வணக்கம். முதல்ல எல்லாத்திட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு சம்பந்தம் இல்லாத சில காரணங்கள்னால இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிலிருந்து என்னுடைய காலம் டைம்லாம் என் கண்ட்ரோல் இல்லாமல் ஆயிடுச்சு. உண்மையிலே இதுவரைக்கும் ஒரு உயிர்மை மீட்டிங்கை வந்து நான் இல்லாமல் தோங்குறதுங்கிறது இதுதான் முதல் தடவைன்னு நினைக்கிறேன். இது உயர்த்தது அது நல்லதுதான்னு கூட தோணுது. என்ன பிரச்சனைன்னா முதல்ல அந்த இதை கொடுத்துருங்க, பிரிண்ட் அவுட் கொடுத்துருங்க. இதில் இன்னைக்கு வந்து புத்தக கண்காட்சியை வந்து துவக்க விழா இங்கே நம்ம ஒயன்சியில் நடக்குது. அதுக்காக நான் வந்து இங்கே ஒரு 4 மணிக்கு உள்ளே என்றானேன். 4 மணிக்கு உள்ளே என்றானதுக்கப்புறம் அந்த ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு அந்த இது வரைக்கும் இடம் வரைக்கும் போனதுக்கப்புறம் போலீஸ் பேரிகேட் இருந்தது. உன சொன்னேன் நான் சிஎம்மோட இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன் வந்திருக்கேன், எல்லாத்தையும் சொல்கிறேன், நான் ரைட்டர் எல்லாமே சொல்கிறேன். ஆனால் வந்து இல்லை, நாங்கள் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. என் காரில் கட்சி கூட இருக்குது, எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆர்கியூ பண்ணுறேன். வீல் சேர் காமிக்கிறேன், நீங்கள் வந்து நான் வீல் சேர் எவ்வளோ தூரம் எப்படி போக முடியும்னு. நான் வந்து கண்டிப்பாக நான் அலோவ் பண்ண முடியாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இது பண்ணானுங்க. பயங்கரமாக இங்கே வந்து ஒரு வாக்குவாதம் நடந்துச்சு. நான் வந்து சொன்னேன் வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதீங்க, நான் பவரை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுல நான் கிளியராக இருக்கேன். நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு இல்லை முடியாதுன்னு சரின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் என் கூட வந்தவங்க செல்வி எல்லாத்தையும் நான் இறக்கி விட்டுட்டு நான் நேராக இங்கே கைகூம் பண்ணுறதுக்கு வந்துட்டேன். இங்கே 4:30 மணிக்கெலாம் வந்துட்டேங்க. வந்ததுக்கப்புறம் நான் ஒரு இடத்துக்கு ஒரு மெசேஜ் போட்டேன், அவ்வளோதான். ஏன்னா எனக்குள்ள வந்து நான் என்றைக்குமே வந்து என்னுடைய தொடர்புகளையோ பவரையோ நான் யூஸ் பண்ண விரும்பினதில்லை. அது ஒரு எனக்கு ஒரு ரைட்டருங்கிற அந்த ஒரு ஐடென்டிட்டி போதும்னு நான் நினைக்கக்கூடிய ஒரு ஆள். நான் அந்த மெசேஜ் போட்டோன்னு வந்து கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்தது. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு 6 பேர் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் லெவலில் இருக்கவங்க தொடர்ந்து கால் பண்ணுறாங்க. சார் எங்கே இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க, உங்கள் உடனே கூப்பிட்டு சொன்னாங்கன்ட்டு. இல்லைங்க எனக்கு வேறு மீட்டிங் இருக்குது, நான் திரும்ப போகிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் மெசேஜ் போட்டதுக்கான காரணம் என்னன்னு கேட்டேன்னா, இப்போ போலீஸ்காரங்க நினச்சா யாரை வேணாலும் எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்ணலான்னு நினைக்கிற இந்த ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா. நீ வந்து நான் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நீ கணக்கில் எடுத்துக்க மாட்டேன், இவர் ரோபோ மாதிரி செயல்படுவேன்னா அதையே நான் ஏற்றுக்கணும் வந்துட்டு. அது ஒரு பாயிண்ட் தான். அது நான் இங்கே தான் நின்றுட்டுருந்தேன். இதுக்கிடையில் தொடர்ந்து இங்கெங்கிருந்து ஃபோன் நான் வரலன்னு நான் திரும்ப திரும்ப சொன்னேன். சார் எங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும், அவங்க மேலே நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம், நீங்கள் தயவு செஞ்சு வாங்கணும்னா. இதுக்கிடையில் 2 பேர் போலீஸ்காரங்க இருக்க இடத்துக்கே வந்துட்டாங்க. நீங்கள் தயவு செஞ்சு வந்துட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து எனக்கு வேறு வழியே இல்லை, உள்ளே போயிட்டு நான் திரும்ப அப்புறம் அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிவிட்டு திரும்ப வந்தோம்னா பயங்கர சில டிராஃபிக் வந்து. இது என்னென்னா ஒரு விஷயம் வந்து தவறை தவிர வேறு எதுக்குமே ஒரு சிஸ்டம் அடிபணியாதுங்கிறது அது ஒரு சமூகத்தினுடைய ஒரு பெரிய நோயாக நான் பார்க்குறேன். அதாவது ஒன்றுமே இருப்போம், நான் வந்து எனக்கு கான்டாக்ட் இருக்குது, நான் கவர்மெண்டோட சம்மந்தப்பட்ட ஆளு, நான் அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறேன். யாரோ ஒரு காமன் மேன் வரலாம் இல்லையா, ஒரு ஆள் ஒரு வீல் சேர் யூஸர் வர்றாரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை நீ கணக்கில் எடுத்துக்க மாட்டேன். அப்போ நீ யார், நீ எந்த சிஸ்டத்துக்காக நீ வேலை செய்கிறீங்க, இதுதான் என்னுடைய விஷயம். அப்போ வந்து அடிப்படையில் பல கேள்விகள் வருது இந்த சிஸ்டத்தோட வந்து. இப்போ என்ன மாதிரி ஒரு ஆளே இந்த பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணால் சாதாரணமாக எந்த தொடர்பு இல்லாத மனிதர்கள் இந்த சிஸ்டத்து கூட எவ்வளோ பெரிய நெருக்கடிகளை சந்திப்பாங்க, எவ்வளோ பெரிய சிக்கல்களை சந்திப்பாங்க. இந்த பவருக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ என்ன வாய்ஸ் அவங்க ரைஸ் பண்ண முடியும். போலீஸுங்கிறது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் எப்பவும் இருக்கு. ஸோ அதனால இந்த குழப்பங்கள்னால தான் இந்த டிலே வந்து. அது ஐம் சோ சாரி வந்துட்டு இருந்தால் கூட வந்து உங்களாம் நிறைய நேரம் தாக்க வச்சிட்டோங்கிற ஒரு ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு. இந்த புத்தகத்தை வெளியீட்டு விழாவை பொறுத்த வரைக்கும் உயிர்மை இந்த வருஷத்தை நடத்துகிற 2வது பெரிய ஒரு புத்தக வெளியீட்டு விழா. மேலே வாங்க, வாங்க வாங்க, புத்தக வெளியீட்டு நடக்க போகுது. மேலே வாங்க, மேலே வாங்க. எதுக்கு வந்துட்டு அதே சீன் கிரியேட் பண்ணுறீங்க, வாங்க. என்ன இது வந்து இன்னைக்கு இந்த 9 புத்தகங்கள் வருது. இந்த 9 புத்தகங்கள் 6 எழுத்தாளர்களுடைய இந்த 9 புத்தகங்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் எல்லாருமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான படைப்பாளிகள். அதே மாதிரி இங்கே பேச வந்திருக்கவங்க உதாரணமாக இந்த புத்தக வெளியீட்டு விழாவோட 3 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் எந்த வேலையும் ஆரம்பிக்காதப்போ முதல் ஸ்கிரிப்ட் வந்து பார்த்திங்கன்னா
மயிலன் கிட்ட இருந்து தான் வந்தது. மயிலன் வந்து இந்த சிறுங்காரம் தொகுப்போட ஸ்கிரிப்ட் அனுப்பியிருந்தாரு. நான் இந்த புத்தகன் கட்சிக்கான வேலைகளையே நான் மயிலனோட தொகுப்புல இருந்து தான், அப்போ தான் எனக்கு இந்த மூடே செட் ஆச்சு. என்னடா வருஷம் வருஷம் புக்கு போடுறோம், என்ன வந்து இதில் எல்லாம் இந்த மாதிரி ஒரு மனநிலையில் தான் நான் இருந்தேன். ஆனால் அந்த அவற்றிருந்து அந்த ஸ்கிரிப்ட் வந்தோடனே அதுக்கப்புறம் அந்த தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தலைப்பு வச்சிருக்காரு சிறுங்காரம். நம்ம வந்து திரும்ப வேலைகள் ஆரம்பம்னு அப்படி தான் ஆரம்பித்தோம். கடைசி நிமிஷம் வரைக்கும், அதாவது புத்தகன் கட்சிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் அனுப்பிச்ச ரைட்டர்ஸ் இருக்காங்க. அதாவது இந்த இன்னைக்கு இப்போ வெளியிட்டு விழான்னா அஞ்சு நாளைக்கு முன்னாடி புக் அனுப்பிச்சவங்களும் இருக்காங்க. இங்கே பூர்ணச்சந்திரன் ஐயா அவர்கள் இருக்கிறார். அவருடைய புத்தகத்தை முதல் முறையாக உரிமை வெளியிட்டுக்கிறது. அவர் வந்து அவர்லாம் எங்களுக்கு ஒரு ஆசிரியர். அதாவது அவருடைய புத்தகங்களை படித்து வளர்ந்து உருவானவர்கள் நாங்கள். எவ்வளோ வருட இலக்கிய பணி, எவ்வளோ வருட ஒரு கல்வி பணி, இலக்கியம் சார்ந்து எவ்வளோ பெரிய ஒரு உரையாடல்களை எவ்வளவு காலமாக அவர் உருவாக்கி இருக்கிறார். அவர் நாங்கள் ஒரு தொடர் உயிர்மை இணையதளத்தில் எழுதணும்னு கேட்டப்போ உடனே மனமோந்து ஒப்புக்கொண்டார். அது உண்மையிலே ரொம்ப ஒரு அருமையான ஒரு புத்தகம். அதாவது இளைஞர்களுக்கு, புதிதாக படிக்க வர்றவங்களுக்கு, நிறைய பேர் எங்கிட்ட வந்து புத்தக கண்காட்சியில் என்ன கேட்பாங்கன்னா, சார் நான் இப்போ தான் முதல் முதலாக வாழ்க்கையில் படிக்க போகிறேன், என்ன புக்கு படிக்கலான்ட்டு. நான் வாழ்க்கையில் முதல் புத்தகத்தை படித்தப்போ எனக்கு 8 வயசு வந்துச்சு. ஆனால் 30 வயசில் ஒரு இளைஞர் வந்து என்ன சார் புக்கு படிக்கலான்னு கேட்குறப்ப எனக்கு உண்மையிலே ரொம்ப திகைப்பாக இருக்கும். அவ்வளோ தூரம் ஒரு டிஸ்கனெக்டாக எல்லாரும் ஒரு காலம் இன்னைக்கு இருக்கு. அதுக்கப்புறம் அப்போ தான் அந்த தொடரில் வந்து ரொம்ப உலக இலக்கியங்கள், படிக்க வேண்டிய முக்கியமான புத்தகங்களை பற்றி ஒரு தொடர் எழுதுறாரு. கிட்டத்தட்ட 50 கட்டுரைகள் அதில் இருக்கு. ஒவ்வொரு வாரமும் எனக்குமே அது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அதாவது ஒரு எழுத்து பணிங்கிறத வாழ்நாள் முழுக்க வரித்து கொண்டு தன்னுடைய உடல்நிலையோ மற்ற எந்த விஷயத்தையுமே கருத்தில் கொள்ளாமல் மொழிபெயர்ப்புகள், ஆய்வு ரீதியான எழுத்துக்கள் என்ன ஒரு இடையறாத பயணத்தை அவர் மேற்கொண்டிருக்கிறார். அவர் இந்த மேடையில் இருக்கார். இப்போ டாக்டர் சிவபாலன், அவர் பொறுத்த வரைக்கும் அவருடைய முதல் புத்தகம் உயிர்மையில் வந்தது, அவருடைய முதல் சிறுகதை உயிர்மையில் வந்தது. இன்னைக்கு வந்து நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் இப்போ பேசுகிறாங்க. நிறைய விட நிறைய யார் யாரோ இதோ சொல்கிறாங்க. சோசியல் மீடியாலாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. டாக்டருங்கிற ஒரு அடைமொழி வச்சுக்கிறாங்க. ஏதாவது பல வினோதமான மருத்துவங்கள்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி அது ஒரு பெரிய என்டர்டெய்னிங்காகவே மாறிடுச்சு. அப்போ நிஜ டாக்டர்கள் எழுதுறது பேசுறது ரொம்ப முக்கியம்னு. பெரும்பாலும் ஃபேஸ்புக்கில் ஒரு பாதிக்கு மேலே போலி டாக்டர்கள் இருக்காங்க, போலி கவுன்சிலர்கள் இருக்காங்க. நிறைய விஷயங்களை பற்றி எதுவும் வினோதமான தியரியெல்லாம் சொல்கிறாங்க. சிவமாலனோட புத்தகங்கள் பெரும்பாலும் இளைஞர்களுடைய பிரச்சனைகள், இளைஞர்களுடைய நெருக்கடிகள் இதை பற்றி இடையறாமல். அது அவர்கிட்ட உள்ள ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் ஒரு திராவிட இயக்க பின்புல சித்தாந்தம் கொண்டவர், ஒரு அறிவியல் பார்வை மிக்க ஒருவர். வெறும் நம்பிக்கைகளின் அடிப்படையில் அல்லது வெறும் யூகங்களின் அடிப்படையில் எதையும் அணுகுவதில் நம்பிக்கை இல்லாத ஒரு தரப்பை சேர்ந்தவர் அவர். அப்படி முழுமுற்றான அறிவியல் பார்வை கொண்ட ஒருவர். அவர் எழுத்தாளராகவும் இருந்து தொடர்ச்சியாக எழுதி கொண்டே இருக்கிறார். இந்த புத்தகம் உருவானதில் கூட ஒரு வினோதமான கதை இருக்கு. என்னென்னா, முதல்ல ஒரு புத்தகம், ஒரு கட்டுரை தொகுப்பு, அவர் பொதுவாக எழுதின கட்டுரை தொகுப்பு தான் கொடுத்தாரு. அந்த கட்டுரை தொகுப்பில் வந்து ஒரு கட்டுரை தான் வந்து காதல் என்று என்னவாக இருக்கிறது. நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் ஒரு பதிப்பாளராக என்ன யோசிப்பேன்னா, என்ன டைட்டில் வச்சா அது கிளிக் ஆகும்னு யோசிப்பேன். இந்த டைட்டிலில் வைக்கலாம் அப்படிங்கிறப்ப அவருக்கு மனசாச்சு, சார் அது ஒரு கட்டுரை தானே சார் இருக்கு, அதை வச்சுன்னா ரீடர்ஸ் வந்து அதை ஏமாத்துற மாதிரி இருக்காதா அப்படின்னு. பொதுவாக எல்லா புத்தகத்தையும் வாங்கி ரீடர்ஸ் ஏமாறதான் செய்கிறாங்க, விடுங்க அப்படின்னு. ஆனால் வந்து அவருக்கு ஒத்துக்கல. ஒன்று பண்ணலாம் சார், அதுக்கு வேற தலைப்பு வச்சிடலாம், இந்த தலைப்பை எடுத்துக்கிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு புக்கே நான் எழுதி கொடுத்துட்றேன்னாரு. 15 நாள் அந்த புக்கை எழுதி கொடுத்து அதான் கடைசியாக ஸ்கிரிப்ட் கொடுத்து லேட்டராக வரதான் வெளியிட்டு அவருக்கு 4 நாளைக்கு முன்னாடி. அதனால் ஏதாவது பிள்ளைகள் அதில் இருந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, அவர் பொறுப்பாக இருக்குது. அதான் இதை நான் சொல்கிறேன், நான் முடிஞ்ச வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். அதுக்கு மேலே அதுக்கு மேலே என்ன அதில் பிரச்சனை இருந்தாலும் அவர் தான் பொறுப்பு, நான் பொறுப்பு கிடையாது. ஏன்னா இந்த பிள்ளை திருத்துறதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனைங்க வந்துட்டு. எனக்கும் என்னுடைய ப்ரூஃப் ரீடருக்கு இடையில கொலை, யார் யாரை கொல்லுவாங்கங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு. ஒரு கட்டத்தில் வந்து இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு வேர்டு தப்பாக எழுதிட்டோம்னா ஒரு 10 பேர் கமெண்ட் போடுவாங்க, அந்த பாருங்கள் ஒரு வேர்டு தப்பாக எழுதிருக்கேன், தப்பாக எழுதிருக்கீங்க. அவ்வளோ ப்ரூஃப் ரீடர்ஸ் இருக்காங்க ஃபேஸ்புக்கில்.
ஆனா பப்ளிகேஷனுக்கு ஒரு ப்ரூஃப் ரீடர் ஆல்டர்னேட்டிவா கண்டுபிடிக்கவே முடியல. ஃபேஸ்புக்ல ப்ரூஃப் ரீடர்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, வந்துட்டு அரசியல் கோட்பாட்டாளர்கள் இருக்காங்க. ஆனா நிஜ வாழ்க்கையில அவங்களெல்லாம் எங்கேயுமே மீட் பண்ண முடியல. அத்தை அந்த மாதிரி எழுதப்பட்ட ரொம்ப சுவாரஸ்யமான புஸ்தகம் அந்த புஸ்தகம். அதே போல வந்து ஜிஆர் சுரேந்திரநாத் பொதுவாக இந்த வெகுசன எழுத்து என்பதற்கு ஒரு வெற்றிடம் உருவாக்கி இருக்குது. பொதுவாக வெகுசன எழுத்துனாலே ஏதோ ஒரு தீண்டத்தகாத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி, இல்லை அதுல வந்து ஒரு ஒரு கல்ச்சுரல் ஸ்பேஸ்ல, ஒரு மிகப்பெரிய ஒரு கல்ச்சுரல் வெளியில வந்து எல்லா விதமான கலை வடிவங்களுக்கும் ஒரு தேவை இருக்கும். கமர்ஷியல் படம் பார்க்கறதும் தேவைதான், ரொம்ப சீரியஸான விஷயங்களும் தேவைதான். ஆனா எப்பவுமே வந்து ரைட்டிங் பேட்டர்னை ஒரு விதமானதான் நம்ம அணுகணும் அப்படிங்கிற பார்வை தமிழ் சிறுபத்திரிகை சூழல்ல இருந்து வந்தவங்கள்ட்ட ரொம்ப நிறையவே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஜிஆர் சுரேந்திரநாத் அவர் ரொம்ப ஒரு சென்சிபிளான ஒரு பாப்புலர் ரைட்டிங் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இன்னைக்கு அப்படி ரைட்டர்ஸே இல்லை. இன்னைக்கு பாப்புலர் மீடியாவில் வேலை செய்யறவங்க முக்கால்வாசி பேருக்கு மேல சிறுபத்திரிகைகள் இருந்து வந்தவங்க தான். அவங்க தான் சினிமாவுக்கு டைலாக் எழுதுறாங்க, அவங்க தான் வெப் சீரிஸ் எழுதுறாங்க, அவங்க தான் விகடனில் தொடர் எழுதுறாங்க. ஏன்னா பாப்புலர் மீடியா இன்னைக்கு ரைட்டர்ஸை உருவாக்கக்கூடிய திறனை இழந்து விட்டது. அவங்களுக்கு நாலு போட்டோ போதுமானதாக இருக்குது. லவ் போட்டோ, காசிப், சம்திங், இது அவங்களுக்கு போதுமானதாக இருக்கு. ஒரு காலத்தில் வந்து சிஎஸ்பி போன்றவர்கள், பாலசுப்ரமணியன் போன்றவர்கள்லாம் எழுத்தாளர்களை தேடி தேடி கண்டுபிடித்து தங்களுக்கான எழுத்தாளர்களை உருவாக்கினார்கள், அவங்களை ஒரு நட்சத்திரமாக மாற்றினார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான மேகசின் ரைட்டர்ஸ்க்கு அப்படிதான் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலையில அவர் ஒரு பாப்புலர் ரைட்டிங்ல வந்து நிறைய மக்கள், பொதுமக்கள் வெகுசனத்தில் இருக்கக்கூடிய தளத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை ரொம்ப சென்சிபிளா அழகா எழுதக்கூடிய ஒரு ரைட்டர் அவர். இன்னைக்கு அவருடைய ரெண்டு புத்தகங்கள் வருது. அபிலாஷையோட இந்த புத்தகங்கள்ல ரெண்டு புத்தகங்களுமே வெவ்வேறு தளத்துல ரொம்ப முக்கியமான புத்தகங்களா பாக்குறேன். ஒன்னாவது இந்த கால்களின் கேள்விகள்ங்கிற ஒரு புத்தகம் வந்து அது உண்மையில் படித்து பெருமளவிற்கு விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு புத்தகம். இந்த மாதிரி சின்ன அரங்கில் அல்ல, பல்லாயிரக்கணக்காக இருக்கக்கூடிய அரங்கில் முன்வைக்கப்பட விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு புத்தகம் அது. ஏன்னா மாற்றுத்திறனாளிகள், மாற்றுத்திறனாளிகள் இந்த ஒற்றை சொல் வந்து குறிக்கக்கூடியது ஏதோ ஒரு சிம்பத்திட்டிக்கான ஒரு மீனிங் தாண்டி அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சோசியோ கல்ச்சுரல் இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, அதை யாரும் பேசுறதில்லை. அது செக்ஷுவாலிட்டி சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு, மனநலம் சார்ந்த விஷயங்கள் இருக்கு, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இருக்கு, கலாச்சாரம் சார்ந்த விஷயங்கள் இருக்கு. அதோடைய டைமென்ஷன்ஸ் வந்து பெரும்பாலும் சமூகத்தினுடைய ஒரு துளி கூட விவாதத்திற்கு வரல. யாராவது மாற்றுத்திறனாளி ஒருத்தர் இருந்தா அவருக்கு என்ன ஏதாவது இந்த என்ன சொல்றது சாரிட்டி பண்றது தாண்டி யாருமே யோசிக்கல. அது ஒரு பெரிய மானுட அவலமாக ஒன்று பார்க்கப்படுகிறது. அதுவே முதல்ல தப்பு. அதாவது ஏன் வந்து அவருடைய உண்மையான தேவைகள் என்ன, முதல்ல அவர்கள் அவர்கள்னு சொல்றதே அதர்ஸ்ன்னு பார்க்குற பார்வையே சமூகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பிழையா நான் பார்க்குறேன். ஏன் அவங்க வந்து சமூகத்துக்குள்ள ஒரு நார்மலைஸ் பண்ணப்பட முடியலை. இது சம்பந்தமான மிக முக்கியமான கேள்விகளை, விவாதங்களை அந்த புத்தகம் உருவாக்கு. தமிழ்ல இதை பற்றி வரக்கூடிய முதல் புத்தகம் இதுதான். இன்னும் சொல்ல போனால் பல இந்திய மொழிகளிலேயே இது தொடர்பான தனித்த புத்தகங்கள் எந்த அளவிற்கு இருக்கின்றன என்பதே ஒரு கேள்வி. ஒருத்தர் ஃபிக்ஷன் எழுதலாம், ஒரு கோட்பாட்டுகையாகவே பல விஷயங்களை அதில் எழுப்புகிறார். அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா மோடியை பற்றி அவர் எழுதிய கட்டுரைகள், அது ஒரு தனித்துவமாக வந்திருக்கிறது. ஆனால் அது அதே போல இன்றைக்கு சுப்பிரபாரதி மணியன் அவர்களுடைய இந்த நாவல், அவர் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா வந்து புக்கருக்கு முன்னாடி ஒரு சின்ன நாவல் அனுப்புவார். எனக்கு அப்போ அந்த நாவல் நான் எடுத்து பார்த்தேன். அது ஒரு விதமா நிறைய எழுதக்கூடிய ஆனால் ஒரு நியாயமான கவனம் கிடைக்காத ஒரு எழுத்தாளர் அவர் பார்க்குறேன். நிறைய யாரும் தொடாத நிறைய ஏரியாவை அவர் தொட்டிருக்கார். நிறைய யாருமே எழுதாத பல பகுதிகளை அவர் எழுதியிருக்கார், சிறுகதைகளையும் சரி நாவல்லையும் சரி. அவர் இன்னைக்கு இந்த வருஷமும் அவருடைய ஒரு புத்தகத்தை வந்து வீர்மை வெளியிடுது. உங்க தான் பாப்பீங்களா சொல்லுங்க, ஞாபகம். அதே மாதிரி இங்கே இந்த நூல்களை பற்றி பேசுவதற்காக மிக முக்கியமான ஆளுமைகள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள்.
சூரிய சேகர் சார் இதுக்காக நெல்லையிலிருந்து வந்திருக்கார். மோடியினுடைய புக்கை பற்றி பேசுறதுக்கு இமயம் அவர் வந்து பொதுவாக இமயனுடைய ஒவ்வொரு வருஷம் அவருடைய ஏதாவது ஒரு விழாவில் அவருடைய ஒரு பேச்சு என்பது தனித்துவமாக இருக்கணும், கவனிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதனாலதான் நீங்க யாரும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் கடைசியில் பேசி வச்சிருக்கேன். ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா என்ன திட்டுவாரு, யாரையாவது திட்டுவாரு குண்டங்க முண்டைய யூடியூப்ல ஆயிட்டு போடுவானு. இப்ப ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும் உள்ள வந்து சரியா, அதுக்காக ரொம்ப நல்லவனா பேசிட்டு போயிருவீங்க. இப்படி சொல்லிட்டு என்ன ஒரிஜினல் ஸ்கிரிப்டே பேசுங்க. அப்புறம் அருள்மொழி அவர்கள் இங்கே வர இருக்கிறார்கள். ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு முக்கியமான ஒரு பேச்சாளர். அதே மாதிரி இங்க டாக்டர் ஸ்ரீ கணேஷ் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாரு. பாரதி பாலன் ஒரு சிறப்பான உரையை ஆற்றி சென்றிருக்கிறார்கள். தமிழ் பிரபா, செந்தில் ஜெகநாதன், வினோத்குமார், இப்படி பல நண்பர்கள் இங்கே உரையாற்றவிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் விட ஒரு புத்தக கண்காட்சியை ஒட்டி இது போன்ற விழாக்களை நாம் தொடர்ந்து நடத்துகிற போது இதெல்லாம் ஒரு வார்ம்அப் மாதிரி வந்துட்டு திரும்பவும் எடுத்தவர்களை கவனிக்கிறதுக்கு, புத்தகங்களை பற்றி பேசுறதுக்கு. ஏன்னா இந்த ஒரு மாதம் தான் பேசுவோம், அப்புறம் 11 மாதம் மறந்துடுவோம். ரைட்டர்ஸ் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, உயிரோட இருக்காங்களா செத்துட்டா மட்டும் தெரியும் வந்துட்டு யாரோ ரைட்டர்ஸ். ஆனால் உயிரோட உள்ள எழுத்தாளர்களை பற்றி பேசுகிற மாதம் இந்த ஜனவரி மாதம் மட்டும்தான். ரொம்ப விசேஷமானது. மற்ற 11 மாதங்களில் ஏதாவது ஒரு ரைட்டரை பற்றி ஒரு பேச்சு வந்ததுன்னா அவர் இறந்து போயிருப்பார். இல்லைன்னா அவருக்கு ஏதாவது அவார்டு கிடைச்சி, அவார்டு கிடைச்சதுனால பேசப்பட மாட்டார். இவனுக்கு ஏன் இந்த அவார்டை கொடுத்த அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க. குண்டக மண்டக்க இவனுக்குலாம் அவார்டு கொடுக்கலாமா, ஏன் இந்த அவார்டை அவருக்கு கொடுக்கல இவருக்கு கொடுக்கல அப்படி ஒரு பேச்சு. இந்த ரெண்டு காரணத்தை தாண்டி அந்த புத்தகத்தை வந்து முடிச்சிடுறேன். அந்த புத்தகத்தை வந்து படித்தாங்களா படிக்கலையா இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அதனால உங்கள் எல்லாருக்குமே நான் இங்கே வந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைக்கு மதியானம் 2:30 புத்தக கண்காட்சி வளாகத்தில் என்னுடைய புத்தகங்கள் வந்து 13 புத்தகங்கள் நாளைக்கு வெளிவருது. எல்லாமே போன வருஷம் எழுதின புத்தகங்கள், 12 கவிதை தொகுப்புகள், ஒரு நாவல். யாருக்கெல்லாம் அவங்களுக்கு அவகாசம் இருக்கும் அவங்க எல்லாம் வாங்க. அப்புறம் அந்த ஃபங்க்ஷனை பாய்காட் பண்ணணும்னா ஒரு மூமெண்ட் ஃபேஸ்புக்கில் நடக்குது. அதனால் நீங்கள் யாரும் வரலன்னா நீங்கள் அந்த மூமெண்ட்டை சேர்ந்தவங்கன்னு நான் புரிஞ்சுக்குவேன். எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.